ஜாக்கடி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சார். வித் வாய்ஸ் உஷானிங்கன். இது கதைப்போமான நிகழ்ச்சி. உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கு வந்து பேசுறது வந்து ஆன்லைன் கேமிங், பெற்றோர்கள் உஷாராக இருக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா சமீபத்தில் நீங்கள் செய்தி சேனலில் பார்த்துருப்பீங்க, அது மாதிரி வந்து ஒரு யூடியூபர், கேமிங் யூடியூபர் மதன் அப்படின்ற அவர் வந்து போலீஸ் விசாரணை, வலை வீசி தெரிகிற தலைமறை, இதெல்லாம் விடுங்க. ஆன்லைன் கேமிங் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு இவ்வளோ மக்கள் வந்து இருப்பாங்க அப்படின்றதே எனக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் தான் தெரியும். ஏன்னா யூடியூப்பில் இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, என் தங்கச்சி பையன் அவன் வந்து இந்த இதெல்லாம் கேம் இதெல்லாம் அனுப்பிச்சு வைப்பான். அதெல்லாம் பார்ப்பேன். ஏதோ கேம் விளாட்றாங்க அப்படிங்கிற என்ன இருக்குது அப்படின்னு நினச்சா கடைசியில் அதில் நேற்று இளவரசன் என்னோடய ஃப்ரெண்ட், அவங்க வந்து ஒரு ட்விட்டரில் இங்கே அனுப்பிச்சு வச்சாங்க. அதில் போனீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ வார்த்தைகள் அப்படி இப்படிலாம் வரும்பொழுது இதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். இதில் பேசணும் அப்படின்னு தோணதே எதுக்காக அப்படின்னா, ஆன்லைன் கேமிங் பசங்க அப்படின்னு உடனே நம்ம டக்குன்னு ஒரு ஒரு அட்வைஸ் போர்டு வந்துடும். பெற்றோர்கள் வந்து அவங்கள பார்த்துட்டே இருந்திருக்கணும், அவங்களுக்கு தானே தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சி, முதல்ல பெற்றோர்கள் பார்த்துட்டே இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இதெல்லாம் மீறி ஒரு ஒரு லெவல் ஆஃப் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிட்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஜென்னல் ஒரு சீட்டுக்கு நம்ம அடிச்சுக்கிட்டோம் இல்லையா, அந்த அடிச்சுக்கிற பசங்க இருக்காங்களா இப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்னல்ல உட்காந்து இப்ப யானை வந்து நம்ம வேடிக்கை பார்த்துட்டு வர சொன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேமா, அப்புறம் அப்படின்னு நடுவில் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் உட்காந்துட்டு பாட்டு கேட்டு வரணும் அப்படின்றதான் அவளுடைய விருப்பமாவே இருக்கும். இன்னொன்னு, எல்லாமே எக்ஸ்போசர் அதிகம், எல்லாத்தையும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஆர்வம். இந்த ஆர்வம் என்ன ஆகுதுன்னா, இந்த பேசிக்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப யாருமே கெட்ட வார்த்தைலாம் பேசாம யாரும் கிடையாது, எல்லாருக்குமே கெட்ட வார்த்தை தெரியும், கோபத்தில் பேசுவோம், எல்லா விஷயங்களுமே செய்வோம். ஆனால் எல்லா இடத்துக்கும் ஒரு 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 இடம் பொருள் லேவல்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ நாமளே வந்து ஏதோ ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் கூட அது வந்து ஒரு பீப் போட சொல்லுவோம். ஆமாம், ஏன்னா அது வந்து யாராவது ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா அது வேண்டாமே அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கோபத்தில் ஒரு இதுவாக சொன்னால் கூட அது வந்து ஒரு பீப் போட சொல்கிறதுக்கு காரணம்னா அது சின்ன பசங்க பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக தான். இது ஒண்ணு. இன்னொரு ஒரு விஷயம் யோசிச்சீங்கன்னா, பசங்களுக்கு இதெல்லாம் தெரியாம இருக்குமா? கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஒரு ஏஜுக்கு மேல ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்களுக்கு எது கெட்ட வார்த்தை என்ன எல்லாமே உலகம் கத்து கொடுத்துருங்க. ஆட்டோல போகும்போது ஆட்டோமேன் பேசுறதுல இருந்தே அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இது வந்து நாலஞ்சு வயசுல உங்களுக்கு கெட்ட வார்த்தை எது நல்ல வார்த்தை எதுன்னு பசங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால பசங்க வந்து அது என்னன்னா, இப்படி பொது தளங்கள்ல ஃப்ரீயா பேசும்போது என்ன ஆகுதுன்னா, இது பேசுறது ஒரு கெத்துன்னு பசங்க நினைச்சாங்க. அதை தான் வந்து குறிப்பிட வரோம். அதாவது கேம் விளையாடுறது, கேம் போடுறது, இதெல்லாம் வந்து கூட விஷயம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் பேஸ்னே வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரு அளவு தான், எல்லாமே அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. ஏன்னா இதில் இருக்கிற முக்கால்வாசி பசங்க, இதுக்கு எல்லாருமே வந்து பொதுவாக சொல்கிறது எல்லாமே என்னென்னா, குட்டி பசங்க நிறைய பேர் அதை பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு தவறான முன் உதாரணமாக அது போயிடுது. நீங்கள் வந்து 18+ நீங்கள் வந்து அதை போட்டுட்டிங்கன்னா யாருமே பார்க்க போகிறது, அது வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனில் போயிடும். அப்போ வந்து இது வந்து அந்த வயசு கீழே இருக்கிறவங்க யாராவது லாகின் பண்ணால் அது காமிக்காது யூடியூப். ஸோ இப்படியான விஷயங்கள் போகும்போது தான் எல்லாருமே இதுக்கு வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு, இந்த 18+ போடாதுக்கு ரீசன் என்னன்னா, குட்டி பசங்க தான் நிறைய போய் விளையாடுது. ஆமாம், இப்போ 10th to 12th காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் வரைக்கும் இருக்கிற பசங்க தான் நிறைய விளையாடுறது. அதுக்கப்புறமா வந்து இந்த 20 இந்த வேலைக்கு போக ஆரம்பிச்சு வயசுல இருக்கிற பசங்க கொஞ்சம் வந்து நிறைய விளையாடுறாங்க. இப்ப வேலைக்கு போறவங்களும் விளையாடுறாங்க, அதுக்கப்புறம் வேலை இருக்கும், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் இருக்கும், உடனே போயிடுவாங்க. ஏன்னா சில விஷயங்கள் வந்து படிக்கும் பொழுதுலாம் பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து 20 ஸ்ட்ரீமிங் பண்றேன், ஸ்ட்ரீமிங் பண்றாரு, அவரு பேச்செல்லாம் பார்க்கும்பொழுது என்ன சொல்றது, ஒரு கெத்தாதான் பேசுறாரு. ஏன்னா 70,000 வருமா அவருக்கு சூப்பர் சாட்ல வந்து, 70,000 வருமா, அதுக்கப்புறம் வந்து மாசமே 20, அது சொல்றாங்க நமக்கு தெரியல என்னன்ட்டு, நிறைய வரும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதை விடுங்க, அவர் எவ்வளவு நாள் சம்பாதிச்சுட்டு போட்டோம். ஏன்னா இன்டர்நெட் உலகம், வலைதளம், இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பசிபிக் ஓஷன் மாதிரி, யாருக்கு திறமை இருக்கோ அவங்க வலை வீசி மீன் பிடிச்சிக்கலாம். அதனால யார் மேலே நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, திறமை, அதே நேரத்தில் ஒரு நேர்மை, ஒரு எத்திக்ஸ், இதை ஃபாலோ பண்ணா நீங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வளரலாம். இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. நிறைய பேர் சொல்லுவாங்க, உன் கூட ஆரம்பிச்சோம்னா எங்கேயோ போயிட்டான், ஆமா என்ன நீ வந்து இன்னமும் இப்படியே தான் இருக்கிற அப்படின்னாங்க. எங்களுக்கு அதை பற்றி, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏன் கவலை இருக்குது, வேலை செய்கிறதுக்கான விஷயங்கள், எதுவுமே இல்லாத விஷயங்கள்லாம் பெருசாக போகும்போது இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம வந்து அவங்க நிலைப்பாடுகள் நம்ம எடுத்ததே கிடையாது. இப்போ வந்து ஒருத்தவங்க நல்லா கெட்ட வார்த்தைலாம் அதிகமாக பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ நல்லா போகுது போகுது வருது அப்படின்னும் போது நம்ம அந்த விஷயங்கள், நம்ம அதே நேரத்தில் ஒரு படத்தை வந்து தாறுமாறாக திட்டுறப்ப அந்த படம் வந்து ஃபேமஸ், அந்த வீடியோ நல்லா போகுதுன்றதுக்காக நம்ம அந்த வேலைகளை செஞ்சதே கிடையாது. எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த எத்திக்ஸை குறைந்தபட்ச நேர்மையோட நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பக்கமும் சில தவறுகள் இப்போ செஞ்சுருக்கலாம் மேபி, ஆனால் அதெல்லாம் அறியாத சில தவறுகள். ஆனால் இங்கே என்னென்னா, இது இப்படி பேசுறது என்ன தப்புன்னு பேசும்போது தான் வந்து இல்லை இது நிறைய பசங்க பார்க்குறாங்கன்னு போச்சு, இது தவறு தான் அப்படின்ற மாதிரி போயிருந்தால் அந்த பிரச்சனையும் இல்லை. தவறு தான் அப்படின்னு போனால் இது இப்படிலாம் தப்பே கிடையாதுன்னு பேசும்போது தான் அது வந்து எந்தெந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு சுட்டி காமிக்கும்போது தான் அது வந்து அதனுடைய எல்லைகள் மீறப்பட்டிருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இதில் என்ன நம்ம சொல்ல வரோம்னா,
நீங்கள் எல்லாரையும் இது மாதிரி தான் உசி போடுவாங்க. அவன் பின்னாடி இருக்கிறவங்க வந்து அந்த வீடியோ போதும் இந்த வீடியோ போதும் உசி போடுவாங்க. யாரும் உசி போடுவாங்க, என்ன ஒன்றும் செய்வாங்க. நாம் நம்மளுடைய நிலையில் இருந்து வழுவக்கூடாது. என்ன உசி போட்டவங்க யாரும் கிட்டே வரவே மாட்டான். நீங்கள் பேசுங்க ப்ரோ, அதெல்லாம் எல்லாம் இது மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க ப்ரோ. ரைட், நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து தான் பேசியிருப்பாங்க. கண்டிப்பாக ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்காமல் பேச மாட்டாங்க. அதே மாதிரி நிறைய பேர் குட்டி பசங்களாம் விளாட்ற ஒரு இடம் போது தான் அதை நிறைய யூடியூபர்ஸ் வந்து கண்டிச்சிருந்தாங்க. இப்போ அதுக்கு வழக்கு போட்டிருக்காங்க. அவரை தலைமுறை அது விடுங்க. ஆனால் என்னென்ன பெற்றோர்களுக்குடைய பங்கு அப்படின்றது வந்து இங்கே எங்கே வருது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம வந்து அது ஒரு கேமிங்காக பார்க்கும்பொழுது, கேம் பண்ணுறவங்க, ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்க, ஒரு என்ன சொல்ற ஒரு ஹீரோ மெட்டீரியலாக பார்க்கும்பொழுது அப்போ அவங்க வந்து செய்கிற விஷயங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து என்றைக்காவது ஒரு நாள் பேசியிருந்தால் பரவாயில்ல, எப்பயுமே பேசுறது. அது வந்து நிறைய வீடியோஸில் வந்து அது வந்து பார்க்கும்பொழுது தான் தெரியுது பக்குனு இவ்வளோலாம் இவ்வளோ கேஷ்வல். எல்லாரும் நம்மளும் நான் கூட எல்லாரும் தான் அது மாதிரி தான் பேசுவாங்க. அதை நான் இல்லைன்னு சொல்லலை. இவ்வளோ கேஷுவலாக பொதுவெளியில் இப்படி வந்து பேச முடியுது அப்படின்றது வந்து என்னென்னா அந்த மெச்சூரிட்டி இல்லைன்னு அர்த்தம். இப்போ நான் எம்ஏ மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் படிச்சிருக்கேன். இப்போ சமூக இதழத்தை பொறுத்தவரை நீங்கள் என்னெல்லாம் பேசுவீங்க எல்லாமே ரெக்கார்டு ரெக்கார்டு கரெக்ட். நீங்கள் பேசுகிற விஷயங்கள் ஒன்று ஒன்று ஒரு ஒரு வார்த்தை ரெக்கார்டு, அதை நீங்கள் திரும்ப பெறவே முடியாது. ஏன்னா இதில் சும்மா இது இளைஞர்களாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட பேசும்போது நம்மளுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சிச்சு பேசுவோம். இப்போ அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்களேனா எனக்கு தெரியும்னா இது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஆச்சரியம் இருக்கும். ஏ நம்ம எப்போவோ எங்கேயோ சொன்னோம், அதையா ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் சொல்கிற எல்லா விஷயம் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் பேசுவோம், ஆனால் அவங்களுக்கு அதாவது நம்மளுக்கு எல்லாம் பேசி நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அவங்களுக்கு இது மட்டும்தான், அது இந்த பர்சன் இவனுடைய விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து டீட்டெயிலாக தெரியும். ஸோ அது அது மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் இது என்னென்னா ஒரு மெச்சூர்டான ஆள் இதை செய்யவே மாட்டாங்க. குட்டி பையன் நிறைய பணம் வருது, நிறைய புகழ் இருக்கும்பொழுது நம்மளால் எதுவுமே செய்ய ஒரு அரசியல் செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம எதுவுமே செய்ய முடியாது நினச்சவனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து அவர் வந்து தலைமறைவாக இருக்கிறார் அந்த பையன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது மெச்சூர்டாக இருக்கிற யாருமே வந்து இப்படியான ஒரு விஷயத்தை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது கற்றுக் கொடுத்துரும், அனுபவம் கற்றுக் கொடுத்துரும்னு வச்சுக்காங்களேன். அதுதான் மேட்ரு. இல்லை இது இதெல்லாம் வந்து ஒரு புறம் இருக்கும்பொழுது நம்ம பேரண்ட்ஸாக என்ன செய்யலாம் அப்படின்னா, பெருசாக நீங்கள் வந்து நான் கேமை வந்து அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, யானையோட ஸ்கூலில் அவங்க பேரண்ட் ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, இந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் மாதிரி ஓரியன்டேஷன் மாதிரி வைக்கிறப்ப நான் மொபைல் கொடுத்துடுறேன், கிளாஸ் முடிகிறதுக்குள்ளே அந்த கிரேப் கேம் போடுறீங்களா, அப்போவே அவன் கேம் விளையாடிட்டு இருக்கான் நான் பார்க்குறேன், நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு பொழுது மிஸ் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாமே இப்போ வந்து வேர்ல்டு இப்படி போயிட்டு இருக்கு, அதிகபட்சம் நீங்கள் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா என்ன கேம் விளையாடலாம் பார்க்கலாம், அந்த கேம் விளையாடலாம்னு பார்க்கணும், கேம் அப்போ தூக்கிடுங்க தூக்கிடுங்க அவ்வளோதான். அப்போ என்ன கேம் விளையாடலாம், என்ன மாதிரியான அந்த கேம்னா எப்படி இருக்கு, ஏன்னா கேம்லேயே நிறைய வகை இருக்குது, அதில் வந்து இன்னும் நிறைய கேம்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து இங்கே பொதுவில் சொல்ல விரும்பல. அப்படியே கேம்லாம் பையன் அடிக்ட் ஆகிட்டானா அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து வெளியே உள்ள வர்றது வந்து ரொம்ப ரொம்ப சிரமம். ரெண்டாவது இந்த சூப்பர் சாட்டுன்ற ஒரு அமௌண்ட் வந்து பசங்க வந்து இது வந்து பசங்க வந்து சூப்பர் சாட்லாம் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் கார்டெலாம் எடுத்து அவங்களெல்லாம் பே பண்ணியிருக்காங்க, 300, 200, 500 பே பண்ணியிருக்காங்க, என்னென்னோ பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இதில் என்னென்னா இந்த இடம்லாம் நீங்கள் வந்து இவ்வளோ சூழ்நிலைலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுமான்றது நீங்கள் முதல்ல யோசிக்கலாம். ஒரு ஒரு வீடியோவை பார்க்குறான், ஒரு கேம் விளாட்றான், ஒரு சீரீஸ் பார்க்குறான் அப்படின்னா அந்த சீரீஸ்னால் என்ன, அந்த சீரீஸ் என்ன பேச வருது, இப்போ யாரையும் நிறைய சீரீஸ் பார்க்குறான், சீரீஸ் பார்க்குறனா அந்த சீரீஸில் என்ன இருக்குது, அது ஒரு ஒரு எபிசோடாவது நம்ம வந்து பார்த்தாலும் அதில் விஷயம் தெரியும். இப்போ பையன் கேம் கேம் தான் விளாட்றாரு இருக்க முடியாது, என்ன கேம் விளாட்றான், பப்ஜி தடை செய்யப்பட்ட விளையாட்டு, சரி அது எங்கே விளாட்றான், யார் கூட விளாட்றான், என்ன நேரம் எடுத்துக்கிறான் அப்படின்றதுல அங்கே விஷயம் இருக்குது. ஏன்னா 800,000 சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ஒரு கேம் சேனலுக்கு வந்து அதுவும் லைவில் வந்து 12 மணி நேரம் 13 மணி நேரம் லைவ் ஸ்ட்ரீமிங் போகிறப்ப அதை வந்து பார்க்குறாங்க பசங்க அப்படின்போது எவ்வளோ அடிக்ஷனாக இருப்பாங்க அப்படின்றது யோசிச்சு பாருங்க. அந்த நேரம், அந்த நேரத்தோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சரி இதெல்லாம் தடுக்க முடியுமா தடுக்க முடியுமான்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறத விட நம்ம எந்த அளவுக்கு அதில் கலந்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். இப்போ நான் இப்போ ஜாக்கி சொன்ன மாதிரி யானைக்கு வந்து இப்போ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட அவகிட்ட இருக்கு, அவளோட லேப்டாப்ல எல்லாமே இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, அமேசான் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதில் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களால் பேரண்டால பண்ண முடியும், அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முதல்ல அதை பண்ணிட்டு கொடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் விஷயம். அதன் பிறகும் கூட யானை வந்து என்னோட ஐடியில போய் சில படங்கள் கேட்பான், அம்மா எனக்கு இந்த ஐடியில் என் படம் வரல, இந்த படம் வரல, உன் ஐடியில் தான் வரும், அதை வந்து எனக்கு கொடு, உன் ஐடி போட்டு கொடு அப்படின்னு பொழுது உங்கள் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க, அதை போட்டு அவள்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் ஹிஸ்ட்ரிஸை பார்க்க முடியும், என்ன பண்ணுறான் என்ன ஏது எல்லாமே தெரியும். இது வந்து நெட்டில் இருக்கிறப்ப எல்லா பேரண்ட்டுமே வந்து பண்ணுற ஒரு சின்ன பேசிக் திங்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு இருக்கிற ஆப்பை மட்டும் வந்து கொடுத்து பழக்குங்க, கொடுக்கவே இல்லாமலாம் இருக்க முடியாது. ஏன்னா
எல்லாருமே வந்து இந்த என்ன சொல்றது எல்லாமே வந்து ஓடுற டைம்ல வந்து நம்ம வந்து பசங்களை வந்து நீ வந்து எல்லாருமே வந்து 100-150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது நடந்து போயிட்டு வர முடியாது. இது உங்களால தவிர்க்க முடியாது. ஆனா என்ன செய்யறா ஏது செய்யறான்ற கவனிப்பை உங்களால வைக்க முடியும் அப்படின்றதான் இங்க பேச்சு. அதே போல சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து பணத்தோட இம்பார்ட்டன்ஸ் அவங்க என்ன டிரான்சாக்ட் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து யோசிங்க. ஏன்னா பாதி பசங்க இதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டுல வந்து பே பண்ணிருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. இப்ப கிரெடிட் கார்டை எடுத்து பின்ன போட்டு பே பண்ற அளவுக்கான ஒரு சுதந்திரம் பசங்களுக்கு கொடுக்கணுமா அப்படிங்கறத யோசிங்க. ஏன்னா பசங்க பேரண்ட் வந்து பெருமையா பேசுறாங்க, அவனுக்கு எல்லாமே தெரியுங்க, ஏடிஎம்ல போய் அவனே பணம் எடுத்துட்டு வந்துருவான், அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டை கொடுத்தீங்கன்னா அவனே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவான். இது வந்து சொல்லி கொடுக்கும் பொழுது அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறப்ப அந்த பசங்க செய்யுதுன்னா அது பெருசு. நல்லா திரும்பவும் புரிஞ்சுக்காங்க, நம்மளுக்கு பணம் இருக்கலாம், நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு சேர்த்து வச்சுக்கலாம், இதே வாழ்க்கை பசங்களுக்கு வந்து அப்படியே போயிடும் நினைக்க முடியாது. ஆனா பசங்களுக்கு பணத்தினுடைய அருமையும் ஒரு விஷயம் ஏன்னா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும்ன்றதையும் கம்பாரிசன் பண்ணி சொல்லி கொடுங்க. இப்ப எப்படி சொல்றது தெரியல எனக்கு, இதை இதைதான் என் பொண்ணு செய்வா, இதைதான் என் பையன் செய்வான், இவன் இந்த கேம்லாம் தான் விளையாடுவான், இந்த தியேட்டர் தான் படம் பார்ப்பான், இப்படின்றது வந்து அந்த பிராண்டை வந்து குழந்தைங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துறதுல கொஞ்சம் வெளியே வாங்க. கண்டிப்பா சி நீங்க தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாம செஞ்சீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் குழந்தைங்களுக்கு பணத்தினுடைய வேல்யூ ஒன்னும் இல்லை. இப்ப சூப்பர் சாட்ல ஒரு பையன் 400-500 போட்டு ஏதோ ஒரு பேச்சு வருது. இப்ப ஏன்னா இதுல அடிச்சு விடுறது நிறைய இருக்குன்னு வச்சுக்கா பசங்க சூப்பர் சாட்ல பணம் போடுறாங்க. இது ஒரு விஷயம். இது வந்து எவ்வளவு வந்தது போகுதுன்றது நம்மளுடைய விஷயம் கிடையாது. ஆனால் இதை செய்யற அளவுக்கு பசங்க வரும்னா அப்ப வந்து அது வந்து எப்படின்னா சூப்பர் சாட் எப்படின்னா நீ 700 போட்டியா 1000 போடுற அப்படின்ற மாதிரி அந்த பசங்க போய் பண்றதுக்கான விஷயங்கள் நிறையவே இருக்கு. உங்களை மீறி அதாவது ஒரு ரூபாய்க்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, உங்க பசங்க உங்களுக்கு தெரியாம உங்க கிரெடிட் கார்டுலயோ இல்ல ஒரு டெபிட் கார்டுலயோ இருக்கிற பணத்தை ஜஸ்ட் லைக் தட்டா அதில் போட்டு விடுறாங்க. ஏன்னா இதுல வந்து நீங்க வந்து கிரெடிட் கார்டு இல்லாம நீங்க இது டெபிட் கார்டு இல்லாம உங்களுக்கு பணம் போட முடியாது சூப்பர் சாட்டை பொறுத்தவரைக்கும். அதேதான் இல்ல இன்னொரு ஒரு விஷயம் அப்படியே நீங்க சொன்னதுல இருந்து நான் எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா உங்க உங்க பசங்கள் நீங்க கொடுக்குற வாழ்க்கை தரத்தை விட இன்னும் மேல இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை தரத்தை வாழணும் அப்படின்னா பணத்தோட கஷ்டம் தெரியாம அது நடக்கவே நடக்காது. ஏன்னா எப்பவுமே நான் யானிகிட்ட சொல்றது என்ன, இன்னைக்கு நீ வந்து ஓரளவுக்கு கார்ல போறோம் ஒரு இடத்துக்கு, நாங்க வந்து ஃபுட்டு உனக்கு கொடுத்துடுறோம், ஒரு ஏஜுக்கு மேல நாங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கான விஷயங்களா வந்து நாங்க ஆரம்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னா உனக்கான விஷயத்த நீ பாக்க ஆரம்பிக்கணும் கரெக்ட் தானே அப்படின்னும் பொழுது அவன் என்ன சொல்வானா, ஆமாமா கரெக்ட் தாமா முடிஞ்சிருக்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி ஒண்ணு இல்லைங்க, அனில் அம்பானி திருபாய் அம்பானி முகேஷ் அம்பானி அப்புறம் அனில் அம்பானி ரெண்டு பேரும் அனில் அம்பானி எங்க போனாரு, திவால் கம்பெனி நிறைய திவால் ஆயிடுச்சு. சோ வாழ்க்கை எப்படி சீட்டு கட்டு மாதிரி களைச்சு போறோம் சொல்லவே முடியாது. ஒண்ணு இல்ல நல்லாதான் சம்பாரிச்சுட்டு இருந்தாங்க, ஒரே ஒரு கோவிட் கொரோனால ஒரு ஃபேமிலி மாட்டிச்சு 30 லட்சம் முடிஞ்சு போச்சு, போயிட்டு கடைசியில வீட்டுல ரெண்டு பேரு 30 லட்சம் போச்சு, சேர்த்து வச்சது எல்லா சேமிப்பும் போச்சு, சடுதியில மாத்திடும். அதனால எதுவுமே நிலையில்லாத வாழ்க்கை காலையில் தூங்கி காலைல இருந்தா வந்து அதுதான் நிதர்சனம் அப்படின்னும் போது பசங்களுக்கு அந்த பிராண்டிங்கு அந்த பணத்தினுடைய அருமைகள்லாம் நீங்க கற்றுக் கொடுக்கணும். ரெண்டாவது இந்த மாதிரி கிரெடிட் கார்டில் ஏதாவது குழந்தைய பொறுத்தவரை என்னன்னா எதுவாக இருந்தாலும் யானைக்கான ஐடியா அப்பா வந்து ஏடிஎம்ல போயிட்டு வந்தா அம்மா ஏடிஎம்ல வந்து போயிட்டு பணம் வந்துடும், ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்படும் தெரியாது. நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், ஒரு 4 வயசு குழந்தை 7 வயசு குழந்தை 8 வயசு குழந்தை ஒரு லேப்டாப்பை போட்டு உடையுது, அதுக்கு அதை பற்றி தெரியாது, ஏன்னா அப்பா திரும்ப வாங்கி கொடுத்துருவாங்க. அதே குழந்தைக்கு ஒரு 15 வயசுல நீங்கள் அதை கற்றுக் கொடுக்கலன்னா, ஏன்னா இவங்க விளையாட பசங்க எல்லாம் 15 வயசு பாருங்க 15 வயசு 7 வயசுல அவன் உடைக்கிறான் ஒரு லேப்டாப் உடைக்கிறான்னா அது 30,000 ரூபான்னு வச்சுக்காங்களா, அவனுக்கு அது வேல்யூ தெரியாது, வேலைக்காகாது அவனை பொறுத்தவரையும் அது உடஞ்சி போச்சு, உனக்கு தான் அது 30,000 ரூபா ஐயோ ஆப்பிள் எல்லாமே அந்த பசங்க பையனை பொறுத்தவரை அது தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது 14-15-10 வயசுக்கு மேலே புரிய ஆரம்பிக்கிற குழந்தைக்கு வந்து நீங்கள் பணத்துடைய வேல்யூவை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் அதுக்கு வந்து ஓ இப்படி ஒரு பொருளா இது இப்படி பார்த்துக்கணுமா அப்படின்போது நீங்கள் கேஷுவலாக பணத்தை கொடுத்து கிரெடிட் கார்டை கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது இந்த மாதிரி சூப்பர் சேட் அது இதுன்னு பசங்க செலவு பண்ணிட்டு போகும்பொழுது அவசியத்தையும் பணத்தோட அவசியத்தையும் அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப்போட அவசியம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கல அப்படின்னா
அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பசங்க இப்போ அந்த பெற்றோர்களுக்கு தெரியாதா பெற்றோர்களுக்கு தெரியாதான்னு கேட்குறப்ப நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியாதான் எல்லா நேரமும் இப்போ வந்து நம்ம சொல்ற மாதிரி போய் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியவே முடியாது கண்டிப்பாக நம்மள எல்லாம் கூட பார்த்துக்கிட்டாங்களா அதேதான் அது மாதிரி தான் இன்னொன்று அப்போ எக்ஸ்போசர் கிடைப்பா அதிகமான எக்ஸ்போசர் இருக்கு ஒரே ஒரு விஷயத்தை தட்டி ஒரு ஃபோனில் ஒரு விஷயம் எடுத்து வந்ததுன்னா கபால் எடுத்து எல்லாத்தையும் கொட்டிடும் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எல்லாம் வந்து கொட்டுதே நீயும் ரஷிங் அப்படின்ற மாதிரி அது துப்பிடுச்சு ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறது எல்லாம் இருக்கிறதுனால பெற்றோர்களுக்கு வந்து பொறுப்பு இருக்குது ஆனால் அதே நேரத்தில் பெற்றோர்கள் தம் பையனோடையோ தம் பொண்ணோடையோ வேல்யூஸையும் இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் பண்றாங்கன்ற அதாவது என்ன சொல்றது பார்த்துக்கிற கடமையும் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றத இங்கே நம்ம சொல்ல வரோம் கண்டிப்பாக ஸோ இல்லை முடிவுற என்ன அப்படின்னா அதுதான் நீங்கள் வந்து அவங்க கேமிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியவே முடியாது அதை வந்து மைண்ட்ல ஏத்துக்கங்க ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது கேமிங் கண்ட்ரோல் பண்ண முடியாது அடுத்து மேம் நான் இதெல்லாம் பாக்குறாங்களே கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா சாப்பிடும்போது ரைம்ஸ் காட்டி நம்ம சோறு ஊட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஆமா அது ஆரம்பத்துல இருந்தே நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டாவது நம்மளுடைய ரெண்டாவது நம்மளுடைய வேலைகள் நடக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்கோம் அதை நமக்கு யாரும் மறுக்கவே முடியாது இது ஒண்ணு அதுக்கப்புறம் அது சரி இல்ல அப்படின்னாலும் இப்ப சொன்ன மாதிரி தான் எல்லாரும் 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுறப்ப நம்ம பசங்க மட்டும் நடந்து போனா முடியாது அதுவும் வந்து அந்த பசங்க அதுவும் வந்து ஆட்மேன் அவுட்டா இருக்கும் அதுவும் வந்து கீழே வந்து போயிடும்னு வச்சுக்கோங்க அதனால சார் எங்க வீட்டுல டிவியே கிடையாது கண்டிப்பா அது பெருமை கிடையாது நம்ம என்ன கொடுக்கறோம் எதை வரைக்கும் எதை கண்ட்ரோல் பண்ணணும்ங்கிறது சார் சொல்லுங்க எங்க வீட்டுல டிவியே கிடையாதுன்னு வச்சிருக்காங்க அது என்ன மாதிரினே தெரியல இன்னொன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப நான் டயட் எடுக்கிறேன்றக்கா என் புள்ளலாம் டயட் எடுக்கணுமா இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு சோ அது மாதிரி நிறைய இருக்கு என்ன நீங்க சாப்பிட்டீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க கொரோனா வந்து வரும்போது நாங்க ஃபுல்லா டயட்ல இருக்கோம் அப்படின்னு அதெல்லாம் கொடுப்போம் இன்னொரு ஒரு சாப்பிட்டு பேசுவோம் அதெல்லாம் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு எனவே இதான் கன்க்ளூஷன் அவங்க சொன்ன மாதிரி 125 போயிட்டு இருக்கலாம் 150 போகும்போது என் பையன் நடந்தா போகன்றது பெருமை கிடையாது அந்த பையனுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய சிறுமை ஆனா இதெல்லாம் கொடுத்து கண்காணித்து கூடிய இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டின்றதான் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் பார்த்துக்கிட்டு கூடவே பசங்களுக்கு எந்த அளவுக்கான விஷயங்களை கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து யோசிச்சாலே போதும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மோஸ்ட்லி நம்ம வந்து அவங்கள வந்து வெளியில கொண்டு வந்துடலாம் அதே போல இதுல கத்து கொடுக்குற நிறைய விஷயங்கள் வார்த்தைகள் எல்லாமும் பார்த்தேன் பெண்கள்னா எப்படி அப்படின்றத வந்து ஒரு பையனை வந்து ஒரு குட்டி பையனை எப்படி சொல்லி வளர்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயம் தான் வந்து மைண்ட்ல இருந்தது சோ அந்த மாதிரியான விஷயங்களையும் நாம நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாலே போதும் அது வந்து தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அவ்வளவுதான் வேற என்ன மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறோம் அதுவரை நன்றி கூறுகிறது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்